வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 2019 ஆண்டின் இறுதியில் சீனாவின் ஹியூபே மாகாணத்தின் தலைநகரமான வுஹான் நகரில் அங்கு வசிக்கும் மக்களுக்கு ஒருவிதமான மர்ம காய்ச்சல் பரவி வருவதாகவும் அதனால் அங்கு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் செய்திகள் வெளியாகின. இன்றைய தேதியில் அது கொரோனா வைரஸாக அறியப்பட்டு உலகின் ஒரு சில நாடுகளில் இந்த வைரஸ் தாக்குதல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கூட சமீபத்தில் கேரள மாநிலத்தில் ஒரு பெண் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து தப்பிப்பது எப்படி, பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது எப்படி என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக டாக்டர் திரு வடிவேலன் அவர்கள், கூடுதல் இயக்குனர், பொது சுகாதாரத்துறை. அவர்களை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக டாக்டர் திரு ரவீந்திரநாத் அவர்கள், பொதுச் செயலாளர், சமூக மாற்றத்திற்கான மருத்துவர்கள் சங்கம். அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ கொரோனா வைரஸ் உலக அளவில் பல நாடுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. சீனாவில் தொடங்கிய இந்த பாதிப்பு இன்றைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் வர தொடங்கிவிட்டது. இந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? அதாவது சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீனாவில் ஹூபே மாகாணத்தில் இருக்கக்கூடிய வூஹான் அப்படிங்கிற அந்த நகரத்தில் இந்த கொரோனா நோவல் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் பாதிப்படைந்ததாக நமக்கு செய்திகள் வந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 7890 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் சைனாவை தவிர கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகளில் இந்த நோய்கள் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கும் அந்த சீனாவுக்கு சென்று வந்தவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நம்முடைய தமிழகத்தில் இந்தியாவில் கேரளாவில் ஒரு வூஹானிலிருந்து வந்திருந்த ஒரு மாணவிக்கு இந்த நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் இது மிகப்பெரிய பாதிப்பு எதுவுமே இது வரைக்கும் இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் இது சீனாவில் தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது இந்த கொரோனா குரூப் ஃபேமிலி ஆஃப் வைரஸ், இதனால் இந்த நோய் தொற்று ஏற்படுது. இந்த கொரோனா குரூப் ஆஃப் வைரஸில் பார்த்திங்கன்னா 7 சப்டைப் இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சப்டைப் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இதை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான். அதனால் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒரு 3 டைப் தான் கொஞ்சம் சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சப்டைப்ஸ் இருக்குது. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2002 சார்ஸ் அப்படிங்கிற, அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ரோம், அந்த வைரஸ் சப்டைப் இந்த கொரோனா வைரஸ் சிங்கப்பூரில் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுச்சு 2002. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2013 ஆக்சுவலி சவுதி அரேபியாவில் மெர்ஸ்கோவி அப்படிங்கிற ஒரு சப்டைப் இந்த இதில் அதனால் இந்த சுவாச தொற்று ஏற்படுத்தி கொஞ்சம் சீரியஸான விளைவுகளாக ஏற்படுத்துச்சு. இதில் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இந்த 7வது இந்த நோவல் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் சீனாவில் இப்போ இது பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது மனிதர்களுக்கு. இப்போ ஒருத்தருக்கு இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு விட்டார்னு சொன்னால் அறிகுறிகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அறிகுறிகள்? இப்போ சாதாரண ஜலதோஷம் வந்தவங்க என்ன சிம்டம் இருக்கோ அதே தான் இருக்கும். கடுமையான ஃபீவரு, மூக்கில் சளி கொட்டுறது, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதில் நீண்ட கால பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி மூச்சுகள் அதிகமாக வரலாம். அதனால் சாதாரணமாக இந்த மாதிரி கொரோனா வைரஸ் தொற்றுக்கும் சாதாரண சளி தொந்தரவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது. அதனால் சாதாரண சளி தொந்தரவுக்கு இருக்கவங்க கொரோனா வைரஸ்னு பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் சாதாரண சளி உள்ளவங்க சாதாரண சளி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கொரோனா வைரஸோடு இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல், தொண்டைவலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால், சுவாச மண்டல பிரச்சனை இருந்தாக்க உடனடியாக டாக்டர்களை காண்பிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த கொரோனா வைரஸை பற்றி அதிகமான அச்சம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே சார் பல்வேறு இதை பாதிப்புகளை சொன்னாங்க. இப்போ மெர்ஸில் இறப்பு இதை பார்த்திங்கன்னா 34%, அதேமாதிரி சார்ஸில் வெறும் 9.6% தான். ஆனால் இதில் பார்த்திங்கனாக்க 2% தான். அந்த வூஹான் மாநிலத்தில் மட்டும் 5% இருக்குது. ஒட்டுமொத்த சீனா இடத்துல 2% தான். அதில் இறப்பு விதம் ரொம்ப குறைவு தான். பரவுறது கொஞ்சம் வேகமாக பரவுது, ஆனால் இறப்பு விதம் குறைவு தான். அதில் அதிகமான அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். அதுக்கடுத்து சீனாவில் பாதிக்கப்பட்ட வகைகளையும் காப்பாற்றுகிறார்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஹெச்ஐவிக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் இந்த வைரஸுக்கு பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கின்ற பொழுது குணமாகறாங்க அதனால் நோயாளி காப்பாற்றிருக்கிறோம்னு சொல்லி சீன அரசாங்கமே அறிவித்து விட்டார்கள், அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். எனவே பல இப்போ வந்து ஹெச்ஐவிக்காக கொடுக்கக்கூடிய பல மருந்துகள் வந்து இதுக்கு இந்த வைரஸுக்கும் வேலை செய்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் சிப்லா கம்பெனி சில காம்பினேஷன் மருந்தை உருவாக்கி அதன் மூலம் குணப்படுத்த முடியுங்கிறத உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பாதிப்பு மாணவிக்கு பாதிப்பு உருவாக்கியிருக்கு. அதனால் அந்த மாணவி இப்போ நல்லா இருக்காங்க, அவங்களும் பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி சீனாவை தவிர வேறு நாடுகள் பல இருக்கிற இடங்களையும் கூட எந்த நோயாலும் இதுவரை இறக்கலை, அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வெப்பநிலை தட்பவெப்பநிலை வேறு, இங்கே கடுமையான வெப்பம் வரக்கூடிய காலகட்டம் அது. ஆனால் இந்த வெப்பநிலையில் இந்த வைரஸ் வந்து தொற்று ஏற்படுமா, அதிகமாக பரவுமா, பாதிப்பு உருவாக்குவோம்லாம் கேள்விக்குறி. இல்லை, பொதுவாக இந்த வெப்பம் குறைவான இருக்கிற காலத்தில் தான் வைரஸினுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு பனிக்காலத்தில் நம்மளுக்கு சளி இருமல் வர்றது சகஜம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது? இல்லை, அதான் சொன்னேன், இந்தியாவில் இந்த மாதிரி சீசனில் வந்து வர்றது குறைவு. இந்தியாவிலும் கூட தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா, ஏன்னா கேரளா கூட கொஞ்சம் குளிராக இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வெப்பநிலை இருக்கும். அதனால் இங்கே வந்து பாதிப்பு குறைவாக தான் இருக்கும், வந்தால் கூட அதில் பயப்பட வேண்டிய தேவைங்கிறதான் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண் பிரித்தி மகேஷ்ங்கிற பெண்ணுக்கு வந்து வுஹான் மாகாணத்தில் இந்த கொரோனா தொற்று வந்து சிகிச்சை அளித்தாங்க. சிகிச்சை அளித்து இப்போ வந்து கிட்டத்தட்ட குணமாகிட்டாங்க, வென்டிலேட்டர்லேருந்து அவங்க வந்து விடுவிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ஹைடெக்காக இருக்குது, சீனாவில் வந்து நல்ல தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க முழுமையாக நுரையீரல் செயலிழப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மல்டி ஆர்கன் பல்வேறு உறுப்புகள் வந்து செயலிழப்புக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா என்னன்னாக்கா எக்மோ என்ற கருவியை பொறுத்து அவள் வந்து நுரையீரல் இதயம் தவிர வெளியிலேருந்தே ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் செலுத்துவது, ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுக்கக்கூடிய கருவி எக்ஸ்ட்ரா கார்பரல் மெம்பரேனஸ் ஆக்சிஜனேஷன் பேர். அதே சமயத்தில் நம்ம வந்து அலட்சியப்படுத்தவோ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஏன்னு சொன்னது புது வகை வைரஸுங்கிறதுனால இதுவரை மனித உலகத்திற்கு வந்து இதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இல்லை, எதிர்ப்பொருள் ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல கிடையாது. அதனால் புது வைரஸ் புது தொற்றுங்கிறனால நமக்கு வந்து பாதிப்பு அதிகமாக உருவாக்கும். பொதுவாக என்ன கருத்து இருக்குனாக்க, பொதுவான இம்யூனிட்டி அதிகமான இந்த மாதிரி காய்ச்சல்னால பாதிப்பு குறைவுங்கிற கருத்து இருக்குது. இது வந்து முழுமையான தவறான கருத்து. என்னென்னாக்கா யாருக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் இருக்கோ, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல்னால வரக்கூடிய பாதிப்பு, பன்றி காய்ச்சல் வரக்கூடிய பாதிப்புனால இறப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகமான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அதில் மிக முக்கியமாக சைட்டோகைன் ஸ்டார்ம் சிண்ட்ரோம் இருக்குது. அதுதான் மிக முக்கியமாக பல்வேறு உறுப்புகளை செயலுக்கு செய்கிறது, நுரையீரல் செயலுக்கு செய்கிறதுக்கான காரணமாக இருக்கிறத விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்க திடகாத்திரம் வரலாம், பயப்பட வேண்டாங்கிற உணர்வாக இருக்கக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இறப்புகளை உருவாக்குங்கிறதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால் நடைமுறையில் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு தனிப்பட்ட நபருடைய ஒழுக்கம், தனிப்பட்ட நபருடைய சுகாதாரத்திலேருந்து உலக நல நிறுவனத்துக்கு பங்களிப்பறையும் சர்வதேச ஸ்தாபனமே சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பொதுவாக வந்து நம்ம கையை சுத்தமாக வச்சுக்கணும், கண்டடத்தை சளி செஞ்சு போடக்கூடாது, இருமினா கைக்கூட்ட வச்சுக்கணும், அதே போல் இருமல் சளி உள்ளவங்க பக்கத்தில் போகக்கூடாது. அந்த கேள்வி தான் அடுத்ததாக கேட்கலான்னு இருந்தேன். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவும் சார், ஒரு மனிதன் இருந்து இன்னொரு மனிதன்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பொறுத்தளவுக்கு வந்து இது சுவாச தொற்றை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து ரெண்டு வகையில் தான் வந்து மேஜராக வந்து பரவுது. ஒன்று வந்து இந்த நோயினால் பாதிப்படைஞ்ச ஒருத்தர் வந்து அவர் இரும்பும்போது வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் நீர் திவலைகள் வந்து நம்ம அருகில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காற்றின் மூலமாக வந்து பரவுது. இது வந்து ஒரு 20% தான். அவர் டாக்டர் ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி 80% பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்று உள்ளவங்க வந்து இரும்பும்போது பார்த்திங்கன்னா இப்போ நாம் யாராவது இரும்பும்போது இந்த டீப்பாயில் இருக்கிற வந்து நீர் திவலைகள் அந்த ட்ராப்லெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத ட்ராப்லெட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இதில் வந்து வைரஸ் படியும். அது வேறு யாராவது வந்து இதை வந்து தொடும்போது, தொட்டுட்டு கைகளை நல்லா கழுவாமல் அதை வாயிலையோ மூக்கிலையோ கண்ணிலையோ படும்போது அதன் மூலமாக பரவுறதா வந்து அதிக அளவில் வந்து இது நடக்குது. இப்போ பொது இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நோய் தொற்று இருக்கிறவங்க இப்போ பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, இந்த மாதிரி இரும்பும்போது அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு அதன் மூலமாக அந்த ஹேண்டில் இதிலெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வகையில் தான் வந்து இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் சொன்ன மாதிரி மிக முக்கியமாக வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒன்று வந்து ஹேண்ட் வாஷ், கைகளை வந்து அடிக்கடி வந்து நம்ம கழுவணும். அதாவது தினம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது வந்து கைகளை வந்து கழுவணும். இப்போ காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறோம், வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம அலுவலகத்துக்கோ ஆஃபீஸ் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம், போனோடனே இறங்கின உடனே போய் நன்றாக வந்து கைகளை கழுவணும். சோப் போட்டு நன்றாக கைகளை கழுவணும், சோப்பு இல்லை கிருமிநாசினி ஏதாவது போட்டு. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயோ இதுலேயோ இருக்கும்போது அடிக்கடி ஒரு 2-3 தடவை வந்து கை கழுவணும். திரும்ப வந்து வீட்டுக்கு வரும்போது டிரான்ஸ்போர்ட் ஏதாவது யூஸ் பண்ணி வரும், வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து நன்றாக கை கழுவணும். ஸோ இது மாதிரி தினம் வந்து ஒரு 8-10 தடவை வந்து நன்றாக வந்து கைகளை சோப் போட்டு வந்து கழுவணும். இது முதல். இது ரெண்டாவது வந்து மிக முக்கியமாக மக்கள் கடைபிடிக்க வேண்டியது, சார் சொன்ன மாதிரி இருமும் போதோ தும்மும் போதோ ஒரு கர்ச்சீஃப் இல்லை கைக்கொட்டையை வச்சுட்டு அது நீர்த்துவளைகள் இது மாதிரி எதுவுமே வெளியே வராமல் நம்ம வந்து அதை மூடி வந்து அதை இருமணும். இந்த ரெண்டு இதை வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சா வந்து இந்த மாதிரியான சுவாச தொற்று பரவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும். அது இப்போ ட்ரீட்மெண்ட் மெத்தட் சார், இப்போ ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி விட்டால் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் குறிப்பாக இருக்குது? இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தினா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வசதிகள் நம்ம வந்து இப்போ எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் வந்து ஒரு தனி வார்டு வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ சீனாவிலேருந்து வந்து வரக்கூடிய மக்கள், அங்கேருந்து வரக்கூடிய பயணிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஸ்க்ரீனிங், மேஜர் ஏர்போர்ட்ஸில் ஸ்க்ரீனிங் பண்ணுற இது வந்து ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஏர்போர்ட், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஏர்போர்ட்லேருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லா பயணிகளையும் வந்து இப்போது தெர்மல் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனிங்லேயே வந்து பண்ணக்கூடிய இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது இந்த நோய் அறிகுறிகள் இருக்கா, சளி, இருமல், இந்த மாதிரி அவர் சொன்ன காய்ச்சல், இது மாதிரி அறிகுறி இருக்கான்னு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்தால், சஸ்பெக்டட் கேசஸ் இருந்தால் அவங்கள உடனடியாக வந்து நம்ம ஒரு ஐசோலேட்டட் வார்டில் அட்மிட் பண்ணி அவங்கள கண்காணிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் வந்து நம்ம எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் வச்சுருக்கோம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இதிலெல்லாம் வச்சுருக்கோம். அது அந்த வசதி இருக்குது. அது போக வந்து சப்போஸ் இந்த நோய் வந்து விட்டால் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டிங்க, இதுக்கு வந்து இருக்குது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான். அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அது காய்ச்சலுக்கு உண்டான சிகிச்சை, நீர்ச்சத்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டீஹைட்ரேஷன் அது குறையாமல் இருக்கிறதுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ், இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஃபர்தராக செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்து இந்த நோய்கள் பாதிக்காமல், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் அவங்கள வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம். அதுக்குண்டான வசதிகள் வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. ஆமாம், இப்போ நோய் பாதிக்கப்பட்டு விட்டது, ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிட்டோம். அந்த பாதிக்கப்பட்ட நபர் விடுபடுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? ட்ரீட்மெண்ட் எவ்வளோ காலம் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும்? இல்லை, அது வந்து இப்போ சாதாரண இது தான். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எது இல்லைன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம், 5 நாட்கள், ஒரு வாரத்துலேயே வந்து இது வந்து இந்த நோய் தொற்று வந்து தானாகவே, இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், வைரஸ் டிசீஸ். அது மெஜாரிட்டி ஆஃப் தி வைரல் டிசீஸ் எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங். ஒரு சில இதுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே இது வந்து சரியாயிடும். காம்ப்ளிகேஷன்ஸ் போகாமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் இஷ்யூ வந்து இதில் ஒன்றும் இருக்குது. ஒரு தனிநபரை பொறுத்து அந்த குணமடைவதற்கான காலம் வந்து வேறுபடும்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் சார். இப்போ தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் சொன்னீங்க, இப்போ சைனாவில் ஒரு இந்திய பெண்மணிக்கு ஒரு நவீன கருவியை பொருத்தி அவர்கள் அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டதுன்னு. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பம் உதவிகரமாக இருக்கிறதா, எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, அரசு மருத்துவமனையில் இந்த பிரச்சனை இருக்குது சார். தேவைப்பட்ட புதிய மருத்துவமனையோட உருவாக்கணும் தொலைநோக்கு பார்வையோட. பார்த்தீங்கன்னா சீனாவில் 2003 சார்ஸ் வந்தப்போ 7 நாளில் 1000 பேர் அனுமதிக்கக்கூடிய மருத்துவமனை கட்டினாங்க. இப்போ இந்த வுஹான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாளில் 2 மருத்துவமனை கட்டுறாங்க. 1000 நோயாளிகள் அனுமதிக்கக்கூடிய 2 மருத்துவமனை கட்டுறாங்க. அந்தளவுக்கு நம்ம நாட்டில் இல்லைனாலும் கூட நம்ம வந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எவ்வாறு பயன்படுத்தணும்னு பார்க்கணும். அப்போ சீனாவில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா மருத்துவமனையில் ஏராளமான கூட்டம், அலைமோதுது, மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பயம், பீதி இதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய அரசு மருத்துவமனைகளையும் பொது சுகாதாரத்துறையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சார், இப்போ மருத்துவ ரீதியாக ஒரு கொரோனா வைரஸால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான பரிசோதனைகள் மூலமாக அது உறுதி செய்யப்படுகிறது? அதற்கான வசதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா? ஆமாம், இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேசோஃபரிஞ்சியல் இல்லை ஸ்வாப் மூலமாக வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு இப்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி புனேயில் தான் வந்து இந்த ஒரு நோடல் லேப் அது வச்சுருக்காங்க. அங்கே இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நேற்று தான் வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து 10 நகரங்களில் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வசதியை வந்து தொடங்குறதுக்கு உண்டான பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து கிங் இன்ஸ்டியூட், கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசனில் வந்து இந்த வசதியை ஏற்படுத்துறதுக்கான பணிகள் துவங்கியிருக்குது. இங்கே அதற்குண்டான சில பேனல் கருவிகள் வந்து நம்ம என்ஐவி புனேயிலேருந்து வரணும். அது வந்த பின்னாடி வந்து என்ஐவி புனேகிட்டேருந்து அப்ரூவல் வாங்கினோடனே இன்னும் ஒரு 2 தினங்களில் வந்து அந்த வசதி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்துடும். நமக்கு இப்போ ஒரு பிளட் சாம்பிள் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்வாபை கலெக்ட் பண்ணோன்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்கும்? ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளுக்குள்ளே வந்து அதை பண்ணிடலாம். ரிசல்ட் வந்து நம்ம சொல்லிடலாம். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அது பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத உறுதி செய்யலாம். சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த நோய் உருவான அந்த ஊஹானில் இது ஒரு இறைச்சி கூடத்திலிருந்து உருவானதாக தகவல்கள் இருக்குது. இப்போ ஒரு மித் என்ன பரவிட்டுருக்குன்னா, அசைவ உணவு சாப்பிடுவதால் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்களிடையே பரவி வருகிறது. இது எந்த மாதிரியான கருத்து? இது உண்மைதானா இல்லை இதுக்கு கூட இருக்கிற விளக்கங்கள் உங்களுடைய பார்வை? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு இறைச்சினால் வந்து பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மித்து, ஒரு கற்பனைகளை வந்து சில தடவை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து எதுவும் ஆதாரபூர்வமாக வந்து எதுவுமே வந்து சொல்லலை. இன்னும் வந்து பார்த்தா வந்து இது முதல்ல வந்து இதோட வைரஸ் வந்து பாம்பு மற்றும் மயில் இருந்து, அதற்கப்புறம் வந்து பேட்ஸு, அதாவது என்ன பேட்ஸ்னால் வவ்வால் மூலமாக மனிதனுக்கு வந்ததாக வந்து சில கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. பட் இன்னும் வந்து அது சம்மந்தமாக வந்து எந்த விதமான ஆராய்ச்சிபூர்வமான உண்மைன்னு வந்து அதை வந்து எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு இது வந்துருச்சு, மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய அளவில் தான் வந்து இந்த நோய் வந்து இருக்குது. விலங்குகளிலிருந்து எதுவுமே இப்போதைக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய வந்து இது பண்ணிப்பாங்க, விலங்குகள் சாப்பிடலாம், இது நான்வெஜ் சாப்பிட்டா இதாகுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி பயப்பட தேவையே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எப்பவும் போல் வந்து நம்ம சொல்கிறது தான், நான்வெஜ் வந்து மட்டனோ சிக்கனோ நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்கிறத நம்ம எல்லா இதுலேயுமே ஜென்ரலாக சொல்கிறோம். அதே அறிவுரை தான் அதுக்கு, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை தாண்டும் போது அந்த வைரஸ் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நோய் தொற்று பரவாதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். நான் அதே மாதிரி இதில் கொஞ்சம் நான் கருத்து சொல்லணும். என்னன்னாக்கா இப்போ வவ்வால்களில் வந்து ஏராளமான வைரஸ் கிருமிகள் இருக்குது. அந்த வைரஸ் கிருமிகளால் எப்போ வேணாலும் மனிதர்களுக்கு வந்து வியாதி வரலாம். இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ்னால பாதிப்பு வரலாங்கிறது ஏற்கனவே சைனாவில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கிறதே முன்கூட்டியே வந்து எச்சரிச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே அவங்க ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள்லாம் அதாவது ஆதாரங்களை படிக்க முடியும் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து வவ்வால்களை இது வந்து நோய் உருவாக்கலை, இயல்பாக அந்த கிருமிகள் இருக்குது, ஏன் உருவாக்கலை, அதனுடைய இவல்யூஷனால் அது மாதிரி வந்திருக்கு. ஏன்னா வவ்வால்கள் வேகமாக பறக்கிறதுனால அதனுடைய இதுலேருந்து டிஎன்ஏ நிறையா ரிலீஸ் ஆகுது பிட்டாக. அப்போ அது என்ன ஆகுதுனாக்க புதிய வைரஸ்கள் வந்தாக்கா அதை எதிர்த்து அதோடய நிறைய ஆன்டிபாடிஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அதனால வந்து அதுக்கு எந்த விதமான பாதிப்பு வரல. அதிகமான ஆன்டிபாடிஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து அந்த பாதிப்பு வரதில்லை. ஆனால் மனிதர்களுக்கு வந்து வருகின்ற பொழுது நம்ம உடம்பு வந்து அதிகமான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதனால் பாதிப்பு வருதுங்கிறதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துனாக்க இறைச்சியல் மூலமாக பல்வேறு வைரஸ் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து பேர்ட் ஃப்ளூ வரலாம், அதே மாதிரி பன்றி காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதேமாதிரி பல்வேறு வைரஸ் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்ஸ் மூலமாக வெறி நோயே வரலாம். நம்ம வெண்ணாய்க்கடின்னு சொல்கிறோங்க, ரேபிஸ், அதுவே வவாலிலேருந்து நம்மளுக்கு வரது வாய்ப்பு இருக்குது நேரடியாக. அது வவால் வந்து அதிகமாக குகையில் கூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி குகைகளுக்கு போகிறப்ப சுவாசம் மூலமாகவே நம்மளுக்கு வந்து வெறிநோயெலாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் இயற்கையில் உள்ள விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் என்னென்னாக்க இறைச்சியை நன்றாக வேக வைத்து உண்ண வேண்டும், முட்டையை நல்லா வேக வச்சு உண்ணணும், அதே மாதிரி எந்த மாமிச உணவாக இருந்தாலும் உண்ணணும், வேக வச்சு உண்ணணும். அதுபோல் இந்த இறைச்சி கூடங்களில் பணியாற்றக்கூடியவங்க, கோழி பண்ணையில் பணியாற்றக்கூடியவங்க, கால்நடை பண்ணையில் பணியாற்றக்கூடியவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவில் 1998-99 வந்து நிப்பா வைரஸ் பாதிப்பு வந்துச்சு. 300 பேருக்கு பாதிப்பு ஏற்படுறது, 200 பேர் இறந்து போய் 100 பேர் இறந்து போயிட்டாங்க. அது காரணம் வந்து நிறையா பன்றியிலேருந்து பறையினது தான். அவங்க 40% பன்றியில் வந்து ஒழிச்சாங்க. அதே மாதிரி பல்வேறு நாடு இப்போ வந்து சார்ஸ் பேசுகிற சொன்னாங்க, மெர்ஸ் பற்றி சொன்னாங்க, அது வந்து ஒட்டகத்திலேருந்து வந்தது தான், ஒட்டகத்திலேருந்து அந்த நோய் பரவிச்சு. அதனால் கால்நடைகள் மூலமாக, விலங்குகள் மூலமாக, பறவைகள் மூலமாக ஏராளமான வைரஸ் தொற்று நம்மளுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பேரசைட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏராளமாக பரவுறது வாய்ப்பு இருக்குது. அதில் விலங்குகளை வந்து நம்ம பராமரிக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்போடு நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சில பேர் பெட் டாக் அதெல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் முழுமையாக பராமரிக்கணும். ஏன்னா அதனால நம்மளுக்கு பல்வேறு நோயில் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து நான் என்ன இப்போ சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் இந்த நோய் பல்வேறு நாடுகளில் பரவுறதுனால உலக நல நிறுவனம் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு அறிவிச்சிருக்காங்க, பொது சுகாதார அவசர நிலைன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த அவசர நிலை அறிவிச்சிக்கிறப்ப பல்வேறு நடவடிக்கைகளை வந்து உலக நாடுகள் எடுக்க வேண்டும் ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நோய்கள் வருகின்ற பொழுது எவிடன்ஸ் பேஸ்டு மெடிக்கல் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எவிடன்ஸ் பேஸ்டு இதுபடி நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அதை வராமல் தடுக்கிற நடவடிக்கை எடுக்கணும், தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை பரப்புவது இது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் இருக்குது, இந்திய அரசுக்கும் இருக்குது. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும், தேவையான கருவிகளை வாங்கணும், தேவையான மருந்துகளை வாங்கணும், இந்த நோய் வந்தவொடனே காப்பாற்ற முடியுங்கிறது நிரூபணமாக இருக்குது. அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொடுக்கணும். மூட நம்பிக்கையில் பரப்பக்கூடாது, சூடோ சயின்ஸை பரப்பக்கூடாது. அறிவியல் பூர்வமான விஞ்ஞானபூர்வமான கருத்தில் வந்து தமிழ் அரசு பரப்ப வேண்டும். பொது சுகாதாரத்துறை அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. அதில் மாற்று கருத்தே இல்லை. பொது சுகாதாரத்துறைக்கும் அதே கருத்து தான் இருக்குதுன்னு நான் நம்புவோம். இந்த எவல்யூஷன் ஆஃப் வைரஸஸ், நாளுக்கு நாள் நம்ம புதுவிதமான நோய்களை இந்த மனித இனம் சந்தித்து கொண்டே வருகிறது. இதற்கான காரணமாக என்ன சார் பார்க்குறோம்? இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு, புவி வெப்பமயமாதல், அது பிறகு வனவிலங்குகளோடு வன பறவைகளோடு மற்றதோட நம்ம வந்து என்கவுண்டர் ஆகுது. அவருடைய வாழ்க்கை பிரதேசங்களை நம்ம போய் என்கரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி பல விலங்குகளை வந்து நம்ம உண்ணுவது, அதை வந்து சரியாக வேக வைத்து சாப்பிடாது, பச்சையாக சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சம்பவம்லாம் வருது. அப்போ விலங்குகளுடைய ரத்தம், பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலம் பரவுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் வந்து என்னென்னாக்கா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. புவி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓவர் கிரவுடன் நெருக்கமாக வாழ்றது வந்து நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்துனா இது இயற்கையான ஒன்று தான். இன்றைக்கு வந்து கடந்த 30 ஆண்டுகளும் 30 வகையான டிசீஸ் வந்து புதிதாக உருவாகிருக்கு. அந்த 30 வகை நோய்களும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் தான். அதுக்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புதிய வைரஸ்லாம் உருவாகுதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு வந்து டார்வினுடைய தியரி படி நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்கின்ற பொழுது வைரஸ்களும் தங்களுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற பொழுது புதிய நிலைமையிலிருந்து தன்னை மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன. அந்த ஸ்ட்ரெயினில் சேஞ்ச் ஆகுது, ஜெனட்டிக் மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது. அப்போ புதிய வீரியமிக்க வைரஸ்கள் உருவாகிறது. பன்றிக் காய்ச்சல் வைரஸ்லாம் போன நூற்றாண்டில் கிடையாது, இந்த நூற்றாண்டில் உருவாகி வந்தால் தான் பன்றிக் காய்ச்சல் வைரஸ்லாம். அவ்வாறு புதிய புதிய வைரஸ் வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு புதிய புதிய தடுப்பூசிகள் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பல ஒளிந்த நோய்களே இல்லை, கட்டுப்படுத்தப்பட்ட நோய்களே ரீஎமர்ஜென்ஸ் ஆகுது. அதாவது பழைய நோய்கள் மீண்டும் வருவது, புதிய நோய்கள் புதிதாக வருவது என்ற போக்கு இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னா தடுப்பூசி திட்டங்களை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் தடுப்பூசிக்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. போலி விஞ்ஞானத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழக அரசு செய்யணும், இந்திய அரசு செய்யணும். இப்போ தமிழ்நாட்டில் தடுப்பூசி போகிறதும் குறைந்தனால டிப்திரியா வந்துட்டு இருக்குது. அந்த பாதிப்பு இன்றைக்கி வருது நமக்கு. அதனால் இன்றைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக உலகம் செயல்படுறதன் காரணமாகவும் உலக நல நிறுவனத்துடைய வழிகாட்டுதல்கள் செயல்படுறதன் காரணமாக தான் நம்ம பெரியமை ஒழிச்சோம். போலியோ வந்து 2 நாட்டில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட உலகத்தோடு ஒழிச்சிட்டோம்னு சொல்லலாம். அதெல்லாம் வரலாற்றில் மனிதர்களை செய்த சாதனை. அந்த சாதனை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டும், அல்லது பின்வாங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதுமே தடுப்பூசிகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்கிறனால பல இடங்களில் டிப்திரியா ஊசி போடுறதில்ல, தடுப்பூசி போடுறதில்ல. ரஷ்யாவில் கிட்டத்தட்ட டிப்திரியா ஒளிஞ்ச நிலையில் திரும்ப ரஷ்யாவில் டிப்திரியா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒளிந்துவிட்ட நோய்கள் கூட திரும்ப வரக்கூடிய சூழ்நிலை. மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. அதனால் பொது சுகாதாரத்துறை கூடுதல் பணி இருக்கு. அவங்க வெறும் பிரச்சாரம் மட்டும் போதாது, அவங்க வந்து அறிவியல் பூர்வமான கருத்தில் பரப்பணும். மூடநம்பிக்கை பரப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், தேவைப்பட்ட சட்டம் கொண்டு வரணும். தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சார செயல்களுக்கு எதிராகவும் அறிவியல் பூர்வமான நடவடிக்கை எடுக்க, அதாவது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வகையில் சட்டத்தை திருத்தங்களை கொண்டு வரணும், இதெல்லாம் அவசியம். சார், இப்போ இந்த கொரோனா வைரஸை சுற்றி சில தொன்மங்கள், அதாவது மித்ஸ் இருக்கு. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா நீங்கள் எந்த மாதிரியான கருத்து? இல்லை, அதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நேற்று கூட வந்து இப்போ இன்றைக்கி கூட வந்து இந்த கொரோனாவை பற்றி 2 விழிப்புணர்வு பிரசுரங்கள். அதிகப்படியான பயமோ இல்லை ஒரு அச்சுறுத்தலோ பயமும் தேவையில்லை. அதுக்கு உண்டான இந்த பொதுமக்களுக்கு தேவையான அந்த துண்டு பிரசுரங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அதை நம்ம கொடுக்க போகிறோம். அது போக வந்து இந்த நாளிதழ்களையும் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது எப்படி பரவுது, பொதுமக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒன்று, ஆனால் இது வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது தற்பொழுது சீனாவில் வந்து வந்திருக்கக்கூடிய நோய். இந்தியாவை பொறுத்தளவுக்கு சீனாவிலிருந்து வந்த ஒரு மாணவிக்கு இது வந்திருக்கு. இண்டிஜினஸ் ஸ்ப்ரெட்டுங்கிறது இல்லை இப்போதைக்கு. பட் அதுக்காக இருந்தாலும் வந்து அரசாங்கம் போதுமான அனைத்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையிலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இதனால் எந்த விதமான அச்சமுக்கு தேவை, இயற்கையும் நமக்கு சாதகமாக. 2வது வந்து பொதுமக்கள் தங்களுடைய தன் சுத்தம், பர்சனல் ஹைஜீன், அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாவே நமக்கு வந்து இது 99% இது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதுதான் நிச்சயமாக. இப்போ இறுதியாக ஒரு சாமானியனாக இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இந்த நோய் தொற்று பரவாமல் இருக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு 5 கட்டளைகளை என்ன சொல்வீங்க? அதாவது கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும், தனிப்பட்ட சுகாதாரத்தை மேம்படுத்திக்கணும், இருமல் தும்மல் வரப்போ கைக்கூட்டி வச்சுக்கணும், இறைச்சி உணவுகளை நன்றாக வேக வைத்து சாப்பிடணும், சூடான உணவுகளை சாப்பிடணும், வெந்நீர் தான் குடிக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைகளை வந்து அதிகமாக நெருக்கமான பகுதியில் கூட்டு போகக்கூடாது. தியேட்டருக்கு அங்கே அந்த மாதிரி நெருக்கமான இடங்களில் கூப்பிட்டு போகக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல், இந்த மாதிரி சளி, தலைவலி இருந்துச்சுன்னா அவங்க பள்ளிக்கூடத்தை அனுப்பக்கூடாது. அது மூலம் மற்றொரு பரவு வாய்ப்பு இருக்குது. இது போன்ற நடவடிக்கை எடுத்தாலே இந்த மாதிரி நோயில வந்து பெருவாரியாக நம்ம கட்டுப்படுத்த முடியும், பராமல் தடுக்க முடியும். அதை தயவுசெய்து பொதுமக்கள் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஏதாவது இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி சளி இருமல் காய்ச்சல் இது இருந்துச்சுன்னா தானாக வந்து போய் மருந்து கடையில் மாத்திரை வந்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது. உடனடியாக வந்து மருத்துவரை அணுகி அது என்னங்கிறது தேவையான சிகிச்சையில் வந்து எடுத்துக்கணும். அது வந்து மிக மிக ரொம்ப முக்கியமான ஒன்று. அது கொரோனா வைரஸ் குறித்த அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து உங்கள் நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. நேயர்களே, இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். கொரோனா பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு மேலும் பாதுகாப்பை தரும் என்ற கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.